சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தவும். பிக் பாஸ் சீசன் 3ல கொஞ்ச நாளாவே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்கு. அதுக்கு இன்னைக்கு வந்துடும் முடிவு காலம், நாளைக்கு வந்துடும் முடிவு காலம்னு பாத்துக்கிட்டே இருந்தா இன்னைக்கு வரைக்கும் அது முடியாம கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு, இதுல யாரு மேலதான் தப்பு? ஒரு பக்கம் என்னடானா இவன் ஏமாத்திட்டான், சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவ எப்படி என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கவின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, யாரு மேலதான் தப்பு அப்படின்னு பார்த்தா சாக்ஷி இஸ் த மெயின் கல்பிரிட், அதாவது சாக்ஷி தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அட உங்களுக்கு ஒரு வேலை இல்லப்பா, இப்படிதான் நீங்க கவினுக்கு ஜால்கா தட்டுறீங்க, சொம்பு தூக்குறீங்க அப்படின்னு சொல்றதா தான் சொல்லிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா சாக்ஷி கெட்டவே ஃப்ராடு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லி ஆகணும். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை எத்தனை பேர் எத்தனை நாள் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இதில் நிறைய அன்சீன் வீடியோஸ் இருக்கு, அன்சீன் கிளிப்பிங்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அவ்வளவு இருந்தும் ஒரு இடத்துல கூட கவின் போய் சாக்ஷி கிட்ட நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் லவ்வா? பாசமா பேசினா கூட லவ் தான். மத்த பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி எதுக்கு சாக்ஷி கிட்ட பேசுறோம், எதுக்காக க்ளோஸா பேசணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு கவினை க்ளோஸா பேச வச்சதே சாக்ஷி தான். ஆக்சுவலா இது சாக்ஷியோட ஒரு பக்கா மாஸ்டர் பிளான். தமிழ்நாட்டு பசங்களை பத்தி தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாட்டு பொண்ணுங்களுக்குமே தெரியும். ஆனா எந்த பொண்ணை பத்தியுமே ஒண்ணுமே தெரியாம கண்மூடித்தனமா நம்புறதா நம்ம தமிழ்நாட்டு பசங்க. இந்த ஒரு பேசிக் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணினா சாக்ஷி இப்ப கவின் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கவின் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் லேவ் கூட தான் பேசிட்டு இருந்தாரு. லாஸ்ட் லேவ் எப்படியாவது ஃபிளர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இருந்தாரு. அந்த டைம்ல தான் சாக்ஷி உள்ள போற ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா கவினுக்கு மேல ஒரு பொசசிவ்னஸ் வரணும் அப்படின்னு சொல்லி அபிராமிக்கு வனிதா ஒரு ஐடியா கொடுத்திருந்தாங்க. என்ன ஐடியானா, நீ போய் முகன் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசு, இத பக்கற கவின் வந்து உன் மேல பொசசிவ்னஸ் ஆகி உனக்காக வருவான், உன் கூட வருவான், உன்கிட்ட வந்து பேசுவான் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா கடைசியில அந்த ட்ரிக்க சாக்ஷி வாண்டட கையில் எடுத்துக்கிட்டாங்க. முகனை கூப்பிட்டு ஒரு பொட்டு ஒன்னு வச்சு விட சொன்னாங்க. அப்ப கவின் ஒன்னும் அந்த பிரச்சனையை பெருசா கண்டுக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் வேணும்னே கவினை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அந்த பிரச்சனையை பெருசாக்கி என் மேல பொசசிவா இருக்கான் கவின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலயும் இந்த ரேஷ்மாக்கு என்னதான் பிரச்சனை தெரியல, பசங்க மேல ஏதாவது தப்பு சொல்லணும் அப்படின்னா முதல் ஆளா முந்திரி கொட்ட மாதிரி வந்து நிக்குது. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கவினும் சேரனும் ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிலுக்குள்ள போனாங்க. இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல சாக்ஷிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கவின் பேசியிருந்தாரு, அதுக்காக அவர் ஜெயிலுக்கும் போனார். அந்த டைம்ல வனிதா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அப்ப சாக்ஷிக்கும் வனிதாக்கும் நடுவில் நடந்த கான்வர்சேஷன் தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயமே. ஏன்னா வனிதா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப கோவப்பட்டு இருந்தாலும் சரி, ரொம்ப ஏரகண்டா இருந்தாலும் சரி, போய் சொன்னது கிடையாது. நீ இப்படிதான் பண்ணனா, ஆமா இப்படிதான் பண்ண அப்படின்னு மூஞ்சுக்கு நிறைய பேசிட்டு போயிடுவாங்க. சோ அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் சாக்ஷி இந்த அளவுக்கு டிராமா கிரியேட் பண்றாலே, அவ என்ன சொன்னா தெரியுமா, அவ என்கிட்ட எப்படி எல்லாம் சொன்னா தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வனிதா ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப வனிதா என்ன சொன்னாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன ஆடியோ சாம்பிள் இப்ப நீங்க கேளுங்க. ஒரு வார்த்தை என்ன கேட்டேன்னா, ஒரு இந்த சேரனை நான் ஜெயிலுக்கு போற விஷயம் அப்போ கவினை வந்து சப்போர்ட் பண்ணி, அக்கா எனக்காக கவின் என்னப்ல கா சப்போர்ட் பண்ணாப்ல, வை ஷுட் கவின் கோ டு ஜெயில் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், இல்ல பர்சனல் விஷயத்தெல்லாம் இங்க எடுத்துட்டு வர முடியாது, கேம்ல அவன் என்ன பண்ணா அவனோட ரோலை பண்ணானா அவனால தான் அந்த பிரச்சனையாச்சு, சேரன் அண்ணா அப்படி பண்ணாருன்றத சொல்லி சொன்னப்போ, இன்னொன்னு நான் நிறைய விஷயங்கள் தப்பான கமெண்ட்ஸ் நானே என் காதால் அங்க கேட்டேன். ஒரு தமாஷுக்கு அவனுக்கும் அவளுக்கும் இவனுக்கும் நம்ம கவினுக்கும் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ், ஸோ அது எல்லாருக்குமே வந்து ஒரு பரவலா கூட ஆச்சு. ஸோ நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ வெளியில போய் சினிமால நடிக்கணும், நீ நிஜமா லவ் பண்றியான்னு கேட்டேன். ஐயோ அக்கா என்னக்கா இவனை போய் லவ் பண்ணனா, இவனை வெளியில வந்து நான் திரும்பி கூட பாத்துருக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்போ இப்படி நீ காமிச்சிட்டு இருக்க, இல்லக்கா நான் ஃப்ரெண்டா தான் பழகுறேன் அப்படின்னு கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நடிக்கிற ஒரு ஆளுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாத பிரச்சனையை வாண்டடா கிரியேட் பண்ணி கவின் மேல பழி போட்டு எப்படியாவது அவன் இந்த பிக் பாஸ் வீட்டு வெளியே துரத்தணும் அப்படிங்கறதான் சாக்ஷியோட முதல் எண்ணமே. இது தெரியாம மனசு காயப்பட்டுச்சு, புண்பட்டுச்சு, புண்ணாயிடுச்சுன்னு நீங்களா தேவையில்லாம ஒரு பொருளை கிளப்பி விட்டு சாக்ஷியே பெரிய ஆளாக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வர நாமினேஷன் முடிஞ்சு வெளியே வந்தப்ப கூட மதுமிதா கிட்ட நின்று சாக்ஷியை பேசிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நானே பாவம் ஹர்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பச்சையா நடிச்சாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தோம், இதெல்லாத்தையும் கேட்டோம். நீங்க சாக்ஷிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணுங்க, அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா சாக்ஷி ஒரு ஃப்ராடு அப்படிங்கறத நான் வெளியே சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். ஓகே விவர்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த செய்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் அடுத்த பிக் பாஸ் பத்தின ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு